சரி வா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிங்க சார் ஆரம்பிக்க சொல்றாரு ரம்பி ஓகே சார் ஆரம்பிக்கலாம் ஆ சரி வா ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிக்கலனா மேட்ச் திருப்பி இதாயிடும் சரிங்களா அடி மேட்ச் குடுக்குறேன் நீங்க black சரி இப்போ இது எப்படினு பாத்தீங்கன்னா அரை மணி நேர கேம் செஸ் நோட் எடுத்துக்கோங்க நோட்டேஷன் எழுதுங்க சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட் e4 அங்க e5 எழுதிரு அடுத்து நெக்ஸ்ட் செஷன் இப்ப நோட்டேஷன் எழுதிட்டு நோட்டேஷன் வந்து நீங்க சரியா எழுதுறீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை உங்களோட வலது பக்கத்துல வந்து நீங்க சரி பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே சார் ஓபனிங் பேர் எழுத தேவையில்ல ஆனா இப்ப இதுல வரா மாதிரி இல்லாம இடது பக்கத்துல வந்து ஒயிட் உங்களோட நோட்ல இடது பக்கத்துல வந்து ஒயிட் வலது பக்கத்துல வந்து பிளாக் சரிங்களா இடது பக்கத்துல வந்து ஒயிட்ல வந்து என்னோட பேரு பிளாக் வந்து உங்க பேர் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நோட்டேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஓகே சார் அப்படியே எழுதிக்கேன்னு சொல்லுங்க ஆ சரிமா எழுதிட்டு சரியா இருக்கா அப்படிங்க பாத்துக்கணும் சரிங்களா ஓகே சார் நான் நகுத்துறேன் ஆ நீங்க ஆளுங்கமா நீங்க ஆளுங்க பாருங்க இந்த மூவ் வந்து வேலிட் மூவ் கிடையாது சரிங்களா இது வந்து ஓபனிங் 4 நைட் கேம் ஏனா 4 நைட் வந்து வெளியில கொண்டு வந்தோம் அதுக்கு அப்புறம் BB4 பரவாயில்ல நல்ல மூவ் தான் ஆனா BB4 க்கு குயின் E7 சப்போர்ட் வந்து சரி கிடையாது ஓகே சார் சரிங்களா ஏன் சரி கிடையாது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க ஆப்போனன்ட் டைம்ல எதிராளியோட நேரத்துல வந்து நீங்க வந்து உங்களோட நோட்டேஷன் வந்து எழுதிக்கணும் இப்ப நம்ம இணையவழியில ஆடுறோம் அதே போட்டிக்கு போகும் போட்டியில விளையாடும் போதும் இது பண்ணும் போதும் நீங்க கிளாக் பிரஸ் பண்ணிருப்பீங்க சரிங்களா ஒண்ணு கிறிஸ் கிளாக்கா இருக்கும் இல்ல டிஜி கிளாக்கா இருக்கும் கிறிஸ் டிஜி கிளாக்கா இருக்கலாம் வேற கிளாக் கூட இருக்கலாம் அப்ப கிளாக் பிரஸ் பண்ணிருக்கும் போது ஆப்போனண்டோட நேரம் அதாவது இப்ப என்னோட நேரம் தனியா ஓடுது இல்ல இப்ப 28:13 என்னோட நேரமா ஓடுது இல்ல என் நேரத்துல நீங்க நோட்டேஷன் எழுதுறதுக்கு பழகிக்கணும் சரிங்களா ஓகே சார் இப்ப வரைக்கும் நோட்டேஷன் சரியாதானே எழுதி இருக்கீங்க அப்பறம் எழுதி இருக்கேன் சரிமா நோட்டேஷன் ஏன் எதுக்காக நாம எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப தன்னால வந்து ஆட்டோமேட்டடா வந்து chess.comல காமிக்கறாங்க ஆனா இப்ப போட்டிக்கு போகும்போது நாம தான் வந்து அதை எழுதணும் எதுக்காக அதை எழுதுறோம் அப்படினா பின்னாடி அதை ஆய்வு பண்ணி என்ன தவறுகள் செஞ்சிருக்கோம் என்ன வந்து விளையாட்டுல என்னெல்லாம் மாற்றங்கள் செய்யணும் என்னெல்லாம் பண்ணுன்றத வந்து நாம பாக்குறதுக்காக தான் அதை வந்து எழுதுறோம் சரிங்களா ஆனா அது அதனால அதுக்கு அதுக்கு முக்கியத்துவமா கொடுக்கணும் அதே நேரத்துல அதுக்கு அதிக நேரம் வந்து வீணாயிட கூடாது சரிங்களா இப்ப குயின் E7 ஏன் விளையாட கூடாது சொல்லுங்க
சார் இந்த நைட் எடுத்து 4 க்கு வைப்பீங்க இல்ல நைட் 420 எங்க இருக்கு நைட் 420 நைட் வந்து பி 5 ல என்பி 5 ஆ ஆமா சார் என்பி 5 எப்படி வரும் என்பி 5 ல தான் எத்தனை பிஷப் இருக்குல தேவசேனா என்ன பண்றாங்க அக்கா ஹோம் வொர்க் எழுதிட்டு இருக்கா சரி 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 நீங்க சொல்லுங்க யோசிட்டீங்களா உங்க நேரத்துல இல்ல யோசிக்கணும் என் நேரத்துல இல்ல யோசிக்கிறீங்க சரி பரவாயில்ல சொல்லுங்க சரிம்மா இப்படி வச்சுக்கோங்க பாருங்க பிஷப் அட்டாக் வரும்போது பிபி 4 லியோ பிபி 5 லியோ பிஷப் அட்டாக் வரும்போது A3 லியோ S3 லியோ ஒரு பானை வந்து டிஃபென்ஸ்க்கு திருப்பி ஆடுறோம் சரிங்களா ஆடும்போது இப்ப A3 ல ஒரு ஒரு மூவ் எப்படி பாக்கணும்னா இந்த கேம் போர்ட் கேம் மூவ் வைஸ் தான் ஒரு ஒரு மூவ் ஒரு மூவ் தப்பானாலும் கேம் வந்து கை விட்டு போயிடும் சரிங்களா அப்ப ஒரு ஒரு மூவ் வந்து கவனமா தான் விளையாடணும் யோசிச்சுட்டு தான் விளையாடணும் அதே நேரத்துல சர்வதேச சதுரங்க விதிமுறைகள் படி உங்களுக்கு வந்து டச் பீஸ்ன்ற ஒரு ரூல் இருக்கு அப்ப யோசிச்சுட்டு தான் தொடணும் தொட்டாத விளையாடணும் சரிங்களா அப்ப யோசிச்சுட்டு தான் எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணணும் யோசிச்சு தான் தொடணும் அப்போ இப்ப பிபி 4 நீங்க ஆனீங்க அதுக்கு நான் A3 ஆனேன் சரிங்களா ஓகே சார் அப்ப பிபி 4 பிபி 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 4 க்கு A3 ன ஆடும்போது A3 டு பிபி 4 ஒரு அட்டாக் இருக்கா அந்த பிஷப்புக்கு அட்டாக் இருக்கா BB4 ல ஒரு black bishop இருக்கலமா அந்த மந்திரிக்கு அட்டாக் இருக்கா நம்ம கேக்குதா நான் பேசுறது சரியா கேக்குதா இல்லையா நான் சரி நான் கேக்குற கேள்வி புரியலையா BB4 ல இருக்கிற பிஷப்புக்கு A3 ல இருக்க பானால அட்டாக் இருக்கா இல்லையா ஆமா சார் அப்போ அட்டாக் இருக்க பீஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கிறது குயின் E7 ல சப்போர்ட் கொடுக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா சப்போர்ட் அட்டாக் எப்படி பார்க்கணும் ஏற்கனவே இருக்கிற பீஸ்க்கு இன்னொரு ஒரு பீஸ் சப்போர்ட் கொடுக்கிறதுன்றது வேற பானால ஒரு அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கொடுக்க கூடாது அதுக்கு திருப்பி டிஃபென்சிவ் மோனுக்கு பின்னாடி தான் எடுத்துட்டு போகணும் சரிங்களா ஓகே சார் அப்ப A3 க்கு BC5 இல்லனா BA5 ரெண்டுமே விளையாடலாம் அதுக்கு மேல ரேங்க் வந்து பின்னாடி போகணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மூவ் பிஷப் முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க திருப்பி அதை மூவ் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு இல்லை இதுக்காக மொத்தமா திருப்பி பின்னாடி கொண்டு போன ஒரு அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகன்னு பின்னாடி எடுத்துன்னு போகணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா அப்ப BB4க்கு ரிலவென்ட் மூவ் என்னது BB4க்கு A3 ஆனா A3க்கு ரிலவென்ட் மூவ் வந்து QE7 அதாவது குயின் E7 கிடையாது சரிங்களா ஓகே CA5 ஓ இல்லனா BC5 ஓ தான் ரிலெவன்ட் மூவ் ஓகே சார் சரி பாருங்க பாருங்கம்மா A into B4 னு வருது இல்ல அந்த நோட்டே உங்களோட நோட்டேஷனை திருப்பி ஆய்வு பண்ண போறது பார்க்க போறது நான் தான் பார்க்க போறேன்
அப்ப ஏபி போர்னு எழுதுங்க போதும் சரிங்களா. ஆனா அந்த அது வந்து வேகமா எழுதணும், நேரம் வந்து வீணாயிட கூடாது, அப்படி எழுதணும் சரியா. ஓகே சார். நான் காலையில சாப்பிடல, அதான் இப்ப நான் குடிச்சிட்டு இருக்கேன் சரியா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சார். சரிம்மா. நோட்டேஷன் எழுதிட்டீங்களா? எனக்கு நோட்டேஷன் ஒரு தடவை காட்டுங்க. அதுல நோட்டேஷன்ல ஒண்ணும் குழப்பம் இல்ல இல்ல, தெளிவா தானே இருக்கு? சரி அவ்வளவுதாம்மா, அப்படிதான் எழுதணும். நம்பரிங் முதல்ல பண்ணிக்கணும். நானும் கிடைக்கும் போது நம்பரிங் பண்ணும். இன்னொன்னு ஒண்ணு, நம்பரிங் பண்றது எதுக்குன்னா கடைசியில எண்டு கேம்ல 50-50 ரூல் வரும். 50-50 ரூல் வரலாம். அப்ப டிராக்லாம் டிரா கிளைம் பண்றதுக்கு சொல்றதுக்குலாம் அந்த 50-50 ரூல வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப அது வந்து பயனுள்ளதா இருக்கும். அதனால போட்டு தான் எழுதணும். சரி, இப்ப C5 ஆடி இருக்கீங்க. C5 ரிலவெண்ட் மூவா? இப்ப மைக் ஆஃப்ல இருக்கு பாருங்க சார். இல்ல இல்ல மைக் ஆஃப் ஆச்சு இல்ல, அதனால சொன்னேன். இப்ப நீங்க C5 ஆடி இருக்கீங்கல்ல? ஆமா சார். இது பண்ணலாமா? அதாவது அப்படினா C5 ஆடலாமா? ஆடக்கூடாது சார். சரி ஒரு நிமிஷம். சரி ஏன் ஆடக்கூடாது அத நீங்க சொல்லுங்க. சிம் பைனா எ பிளாக் பான் சப்போர்ட் சைடு ஒயிட் பான் விட்னா. அதுதான் காரணம் சரிங்களா. அப்ப பிளாக் பானுக்கு வந்து சப்போர்ட் இல்ல. அப்ப பிளாக் பானுக்கு சப்போர்ட் இல்லன்றதுனால இங்க பாருங்க. இப்ப வந்து எத்தனை சப்போர்ட் இருக்கு, எத்தனை அட்டாக் இருக்குன்றதை எப்பயுமே வந்து நம்ம கவனமா பாக்கணும். D5 ஒரு பான் இருக்கு. இப்ப நான் D4 எதுக்கு ஆனேன் அதான் அதான் நீங்க யோசிக்கணும். D4 நான் எதுக்கு ஆனேன், எதுக்கு ஆடுன அப்படின்னா, சரி நானே சொல்றேன். D4 எதுக்கு ஆடுன அப்படின்னா, போர்ட் கேம்ல ஸ்கொயர் எவ்வளவு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்றதுதான் உங்களோட அடுத்த கட்ட பொசிஷனல் அட்வான்டேஜுக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்களோட வெற்றியும் தீர்மானிக்க கூடியதா இருக்கும். அப்ப D4 நீங்க ஆடுறீங்க. D4 நீங்க ஆடுனீங்கன்னா C5 இருக்கிற ஸ்கொயர்ல ஸ்கொயர் மேல ஒரு 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 அட்டாக்னு வச்சுக்கோம் சரிங்களா. அதே மாதிரி E5ல இருக்கிற ஒரு ஸ்கொயர்ல இருக்க பானுக்கு ஒரு அட்டாக்னு வச்சுக்கோம். அப்ப E5ல இருக்கிற பானுக்கு QE7ல இருக்க குவீனால சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் E5ல இருக்கிற பான் மேல எத்தனை அட்டாக் இருக்கு? D4ல இருக்க பானால அட்டாக் இருக்கு. அப்புறமா வந்து F3ல இருக்கிற நைட்டால அட்டாக் இருக்கு சரியா. அப்போ அந்த பானுக்கு ரெண்டு அட்டாக் இருக்கு, ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கு. அப்ப ரிலவன் வந்து D6 எதை வச்சு எடுக்கலாம்? D4ல இருக்க பானை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா,
நைட் F3ல இருக்க நைட்டை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ஏமா தெரியுதா கேக்குதா? கேக்குது சார். ஆ சரி சொல்லுங்க, கேட்ட கேள்வி புரிஞ்சா? கேள்வி புரியலனா கூட நீங்க சொல்லுங்க சரியா? எது புரியலனாலும் சொல்லுங்க சார். நைட் வந்து E5ல. ஆ ஏன் நைட் E5? அந்த பான் வெட்டு பான் அங்க இருக்கு. அதான் பானா சரி நைட் E5 ஆடுறோம். எதுக்காக பான் D5 D4ல இருக்க பானை வச்சு அடிக்காம D4ல இருக்க பானை வச்சு அடிக்காம நைட் F3ல இருக்க நைட்டை வச்சு அடிக்கிறோம்? எதனால அப்படி எக்ஸ்சேஞ்ச்? அதான் எப்படி எதனால அந்த பானை அப்படி எடுக்கிறோம்? சார் என்ன சொன்னீங்க சார்? இப்ப D5ல இருக்க பானை, நான் திருப்பி இந்த பொசிஷனுக்கு வரேன். இங்க பாருங்க, E5ல பான் இருக்கு இல்லமா? ஆமா சார். E5ல உங்க பிளாக் பான் இருக்குல்ல, இந்த பிளாக் பானை DE5 அடிக்காம ஏன் NE5 அடிக்கிறோம் கேக்குறேன் சார். D4ல இருந்துச்சு. E5ல E5ல உங்க பான் இருக்குல்லமா? ஆமா சார். E5ல இருக்க பானுக்கு D5 நீங்க ஆண்டீங்க. D4க்கு நான் இங்க இருந்து வேணா வரேன், உங்களுக்கு புரியுதா? இங்க இருந்து வேணா வரேன். NB4 நீங்க ஆண்டீங்க, இந்த பான் அடிச்சீங்க, அதுக்கு நான் D4 ஆண்டேன் சரிங்களா? D4க்கு நீங்க என்ன ஆண்டீங்க? C5 ஆண்டீங்க. ஏன் D4க்கு C5 ஆடக்கூடாதுன்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், DE5 அடிக்காம நான் ரெண்டு பக்கமும் அடிக்கலாம். நான் DE5 அடிக்கலாம், DE5 அடிக்கலாம், DC5 அடிக்கலாம். நான் DE5 DC5 அடிக்காம நம்ம இதை என்ன பார்த்தோம், DE5 அடிக்கிறதுக்கு பதிலாக NE5 அடிக்கிறேன் சரிங்களா? NE5 அது வந்து ஏன்னு நான் கேட்குறேன். சார் குவீன் வந்து சப்போர்ட்டா இருக்கு சார் ரெண்டு பானுக்கு. குவீன் வந்து D4ல இருக்க பானுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டா இருக்கு. E4ல இருக்க பானுக்கு NF3ல இருக்க நைட் தான் சப்போர்ட்டா இருக்கு. அப்போ நாம என்ன பார்க்கணும்னா, ஏன் DE5 அடிக்கல அப்படினா, இப்ப ஏற்கனவே ஒயிட் வந்து ஒரு பீஸ் அப்ல தான் வந்து விளையாடுறாங்க. ஒரு பீஸ் அப்ல இருந்தாங்கன்னா கூட DE5 நம்ம அடிச்சோம் அப்படின்னா டபுள் பான் வரும். ஒரே ரோல டபுள் பான் வருது, ட்ரிபிள் பான் வருதுலாம் ஒரு பொசிஷனல் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் சரிங்களா? பொசிஷன் வைஸ் மிடில் கேம் எண்ட் கேம் நோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது எப்படின்னா, பொசிஷனல் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா, பொசிஷனல் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு பேசிக் பொசிஷனல் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா, ஒரே ரோல் அடிக்கிறேன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா இல்லையா? அதாவது பானால் அடிச்சோம்னா அது டிஸ்அட்வான்டேஜ் எப்படி சொல்றதுன்னா, எண்ட் கேம் நோக்கி போகும்போது போகும்போது நான் அதை சொல்றேன். மிடில் கேம் எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்னால உங்களை பார்க்க முடியல, கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா இப்போ சார்? சரி, ஒண்ணும் கிடையாது. ஒரு பொசிஷனல் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வரைக்கும் போதும் சரியா? நம்ம மிடில் கேம் எண்ட் கேம் போகும்போது, மிடில் கேம் எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கும்போது
நாம வந்து அந்த டபுள் பாண்ட்லாம் என்ன அப்படிங்கறத வந்து பாப்போம். டபுள் பாண்ட் இஷ்யூஸ், டபுள் பாண்ட் பிரச்சனை அதெல்லாம் என்னன்றதை பாப்போம். இப்போதைக்கு என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரே ரோல அதாவது ஒரே காலம்ல ரோல்ல ஒரே காலம்ல ரெண்டு பாண்ட் வரா மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். சரிங்களா? சரி விளையாடுங்க. இப்ப நான் ஒரு மூவ் பண்ணிருக்கேன், சரிங்களா? நான் ஒரு மூவ் பண்ணிருக்கேன், சரிங்களா? நான் ஒரு பசில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பசில நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். பிளாக் டு பிளே அண்ட் மேக் அ ட்ரிபிள் அட்டாக். சொல்லுங்க. அப்புறம் அது பீஸ் கெயின்லயும் போய் முடியணும். சார் நானா? சார் நான் ஆமா ஒரு ஒன் மூவ் பிகினர்ஸ் பசில்மா. பிளாக் மூவ் அண்ட் மேக் எ ட்ரிபிள் அட்டாக் அண்ட் ஆப்பனட் பீஸ் கெயின். அதான் முழு பசில் இதாமா, பிளாக் டு மூவ் அண்ட் மேக் எ ட்ரிபிள் அட்டாக் அண்ட் ஆப்பனட் பீஸ் கெயின். கேட்டுச்சா? பசல் புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். சரி சார், 9 வந்து C6 கிடையாது. NC6ல எங்க ட்ரிபிள் அட்டாக் வருது? அது எப்படி நம்ம ட்ரிபிள் அட்டாக்னு சொல்றது? ட்ரிபிள் அட்டாக் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருங்க இருங்க சொல்றேன். NC6ல இருக்கிற ஸ்கொயர்ல எதெல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு? NC6ன்ற அந்த ஸ்கொயர்ல BB5 அப்படிங்கிற அந்த பிஷப்பால ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் இருக்கு. NE5ன்ற நைட்டால ஒரு ப்ரெஷர் இருக்கு. இப்ப நீங்க NC6 விளாண்டீங்க அப்படின்னா, அப்ப ரெண்டு அட்டாக் இருக்கிற ஒரு ஸ்கொயர்ல ஒரு பீஸ் வந்து எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க. ஆனா பானோட சப்போர்ட் அந்த இடத்துல, ரெண்டு சப்போர்ட்டும் அந்த இடத்துல இருக்கு. என்ன ரெண்டு சப்போர்ட் இருக்கு? D7ல இருக்கிற பானாலையும் D7ல இருக்கிற பானாலையும் சப்போர்ட் இருக்கு எங்க NC6ன்ற ஸ்கொயர்ல. அப்ப நீங்க ஆடுறதுனால ஒரு அட்டாக் வந்து ஸ்கிரீனுக்கு வருதுன்றது உண்மைதான். ஆனா அந்த அட்டாக்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம்? DC6 ஆடலாம், இல்லனா NC6 ஆடலாம். ரெண்டுத்துல எது வேணா ஆடலாம். ஆடினோம்னா ஆனோம்னா என்ன ஆகும்னா, உங்களோட நைட் போயிடும், பதிலுக்கு என்னோட நைட்டும் போயிடும். நைட்டோ பிஷப்போ எக்ஸ்சேஞ்சில் வந்து போயிடும், சரிங்களா? அவ்வளோதான் நடக்குமே ஒழிய. இதில் உங்களுக்கு வந்து பீஸ் கெயின் எங்கே இருக்கு? நான் பசிலில் என்ன பசில் வந்து சொல்கிறேன், ட்ரிபிள் அட்டாக் என் ஆப்டைன பீஸ் கெயின் சொன்னேன். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய மூவ் வந்து, நீங்கள் ஒரு நகர்வு பண்ண போகிறீங்க. அந்த நகர்வு வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கும் மூணு பீஸ் அட்டாக்கும் இருக்கும். அதே நேரத்துல அட்டாக்ன்றது மட்டும் இல்லாம மைக் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. சரி இப்போ ஒரே நிமிஷம் சார். சரி இப்போ சார் சரியா இருக்குமா? சரியா இருக்கு. நீங்க யோசிங்க, ஒரு அட்டாக் மூணு பீஸ்க்கும் அட்டாக் வரும், அதே நேரத்துல கண்டிப்பா ஒரு பீஸ் போற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொன்ன பதில். லாஸ்ட் இது வந்து ஒரு எளிதானதான், ஒரு எளிதான பிகினர்ஸ் பதில் தான். கெயின் கூட சொல்லிக்கலாம். ட்ரிபிள் அட்டாக்ன்றது ஒரு கூடுதல் தகவல், அவ்வளவுதான். பேக் டு மூவ் மேக் எ ட்ரிபிள் அட்டாக் அண்ட் ஆப்டைன் எ பீஸ் கெயின் தான் பசில். அப்ப சொல்லுங்க.
சரிமா 2 நிமிஷம் நேரமா அவ்வளவுதாமா இது ஒரு பிகினருக்கு பத்திரிக்கு இவ்வளவு நேரம் எடுத்து கூடாது 2 நிமிஷம் நேரம் ஆனா நான் இந்த பதில வந்து சொல்ல மாட்டேன் நான் இந்த பதில சொல்ல மாட்டேன் நீங்க கண்டுபிடிச்சீங்க நான் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பீஸ் கேம் நானா இந்த பதில சொல்ல மாட்டேன் நீங்க உங்களோட மூவ் வந்து 2 நிமிஷத்துல பண்ணிக்கலாம் அதாவது இப்ப 18 இருக்கு 16 வர வரைக்கும் பசிலுக்கான நேரம் இல்ல உங்க மூக்கான நேரமும் வெச்சுக்கலாம் அந்த 2 நிமிஷத்துல ஒன்னு பதில கண்டுபிடிச்சி அந்த மூவ் நீங்க பண்ணலாம் இல்ல பதில கண்டுபிடிக்காம நீங்க உங்களோட மூவ் பண்ணலாம் நான் பதில வந்து நீங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் நம்ம எதுக்கு விளையாடும் போதே பசில் பாக்குறோம்னா பசில் வந்து எந்த அளவுக்கு அந்த ரியல் டைம் சிச்சுவேஷன்ல வரும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் நான் விளையாடும் போதே பாக்குறேன் திருப்பி இதே மாதிரி வரும்போது அந்த அதை வந்து நீங்க செய்யுங்க மூவ் அந்த நகர்வை வந்து நீங்க பண்ணணும் இன்னும் சரியா 40 நொடிகள் தான் இருக்கு யோசிங்க கண்டுபிடி சரி வேணா 40 நொடிகளுக்காக ஒரு குழு நைட்டை வச்சுதான் அந்த அந்த நைட்டை வச்சுதான் அந்த ட்ரிபிள் அட்டாக் நைட்டை வச்சுதான் அந்த ட்ரிபிள் அட்டாக் நீங்க யோசிங்கம்மா இது உங்களுக்கு இல்ல இவங்களுக்கு E4ல இருக்கிற பானுக்கு இந்த ராணியாலையும் D4ல இருக்கிற ராணியாலையும் NF3ல இருக்கிற இதையும் சப்போர்ட் அது வந்து ஒரு பானுக்கு ஒரு நைட் போகும் அவ்வளவு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு சரிமா நைட்டை வச்சுன்னு சொல்லிட்டேன் பாசிபிலிட்டிஸ் யோசிங்க நைட்டை வச்சுன்னு சொல்லியாச்சு பாசிபிலிட்டிஸ் யோசிங்க நைட்டை வச்சுதான் அந்த பதில்னு நைட்டை வச்சுதான் அந்த ட்ரிபிள் அட்டாக் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு அதை கண்டுபிடிக்கிறது என்னமா தரமா இருந்து சரி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இந்த கேம்ல சேர்த்து வந்து டிராப்பிங் ஆஃப் இனிஷியல் குயின் செக்மெண்ட்ஸும் போன வகுப்புல பார்த்த மாதிரி பார்ப்போம் அதே நேரத்துல நீங்க இத வந்து சொல்லுங்க நைட்ட வச்சுதான் அந்த ட்ரிபிள் அட்டாக் யோசிங்க சரி யோசிக்கலாம் இல்ல நேரம் முடிஞ்சிருச்சு நேரம் முடிஞ்சிருச்சு ஆடுங்க நான் சொல்றேன் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்களா நம்ம கேக்குதா இல்லையா கேக்குது சார் சரி பதில் சொல்லுங்க சரி நான் இப்ப சொல்றேன் ஒன் மோ பிகினர் பத்தின்னு சொல்லிட்டேன் நைட் ஆலன்னு சொல்லிட்டேன் அப்ப நைட் ஆலன்னு சொன்ன உடனே வேரியேஷன் என்னெல்லாம் இருக்குது அதை யோசிங்க
இருக்கிறது ரெண்டு நைட்டு, உங்களுக்கு ரெண்டு நைட் இருக்கு. நைட்டு சரி, நம்ம முதல்ல வந்து எந்த ட்ரிபிள் அட்டாக்ன்றது எப்படி, ஆப்போனன்ட் பீஸுக்கு தான் ட்ரிபிள் அட்டாக் வரப்போகுது. மைக் மைக் ஆன் பண்ணு. சரி கேக்குதுமா, கேக்குது. மைக்கை இயக்குங்கம்மா. இப்ப நீங்க லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஃபோர்த் ரோக்கு வந்திருக்கீங்க. நைட்டால தான் ட்ரிபிள் அட்டாக்னு சொன்னதுக்கப்புறம் பசுலுக்கான குரூவும் நான் கூப்பிட்டுட்டேன். அப்ப நைட்டால தான் ட்ரிபிள் அட்டாக்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த நைட்டால ட்ரிபிள் அட்டாக்குக்கான அதிகப்படியான அடுத்த பசுல நம்ம இந்த மாதிரி பார்க்கணும் சரிங்களா. எந்த நைட்டால ட்ரிபிள் அட்டாக்குக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு? NB4ல இருக்க நைட்டா, NF6ல இருக்க நைட்டா? NB4ல இருக்க நைட் சரிங்களா. NB4ல இருக்க நைட், NB4ல இருக்க நைட் சரிங்களா. நைட்டால ட்ரிபிள் அட்டாக்னு சொல்லிட்டேன்லமா. சார் நைட் நைட்டால ட்ரிபிள் அட்டாக்னு சொன்னேனா? ஆமா சார். அப்ப நைட் நைட்டால ட்ரிபிள் அட்டாக் யாருக்கு வரப்போகுது? ஒயிட்டுக்கு தான் வரப்போகுது, ஆப்போனன்ட்டுக்கு தான் ட்ரிபிள் அட்டாக் வரப்போகுது சரிங்களா. அப்போ நைட்டால தான் அந்த ட்ரிபிள் அட்டாக்ன்ற க்ளூ கொடுத்துட்டேன். மொத்தமே எத்தனை நைட் இருக்கு? ரெண்டு நைட் தானே இருக்கு. ஆமா சார். அப்ப அந்த ரெண்டு நைட்ல எந்த நைட்டால ட்ரிபிள் அட்டாக்குக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு? லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி வந்திருக்கிற, ஃபோர்த் ரோவை தாண்டி வந்திருக்கிற, NB4ல இருக்க நைட்டால தான் உங்களுக்கு டபுள் அட்டாக் ட்ரிபிள் அட்டாக்கோ டபுள் அட்டாக்குக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்ப நைட்டாலதான் அந்த பசில் சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த பசில் பரவாயில்ல, அடுத்த பசில் இருந்து நைட்டாலதான் அந்த ட்ரிபிள் அட்டாக் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நைட்டோட வேரியேஷன்ஸ், பாசிபிள் வேரியேஷன்ஸ பாருங்க. நைட்டோட பாசிபிள் வேரியேஷன்ஸ் என்னது? NF6 நீங்க ஒண்ணு சொன்னீங்க அதுவா? ND5 ஆனா என்ன ஆயிரும்? E4 இருக்க நைட்டால அடிச்சிருவீங்க சரியா? NA6 யோசிக்கவே கூடாது. போக முடியும், குதிரையால அங்கெல்லாம் போக முடியும் தான் சொல்லிக்கலாமே ஒழிய அதெல்லாம் ஒரு ரிலவென்ட் மூவா நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாது, விளையாடும் போது யோசிக்க கூட கூடாது. ND3 ஆடினா என்ன ஆகும்? குயினால அடிக்கலாம். குயின் டி அதே மாதிரி கிடையாது. இந்த பக்கத்துல இருக்கிற நைட்டு NF6ல இருக்கு. NF6ல இருந்து என்னெல்லாம் பண்ண முடியும்? திருப்பியும் ஆரம்ப நிலை, அதாவது இனிஷியல் ஸ்டார்டிங் பொசிஷன்லயே போலாம். அதாவது NG8 அங்க போலாம், NG4 போலாம். NG4 போனா அட்டாக் ஏதாவது இருக்கானா? அட்டாக் இல்ல, இந்த நைட் வந்து போயிடும். ஏன்னா NG4ல ஏற்கனவே NE5ல இருக்கிற நைட்டால அட்டாக் இருக்கு. அப்புறம் NH5 போகலாம். NH5ங்கிறது என்னன்னா ஒரு அட்வான்சிங் மூவ், அவ்வளவுதான். அட்வான்ஸ் ஆகி வரீங்க நைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி வரீங்க NH5 அப்படிங்கிறது. அதனால NH5னால எந்த ஒரு அட்டாக்கும் ஒயிட்டுக்கும் கிடையாது, பிளாக்குக்கும் எந்த ஒரு லூஸும் கிடையாது. முன்னேறி வராங்க, கருப்பு குதிரை வந்து முன்னேறி வருது. அட்வான்ஸ் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் மூவ் அவ்வளோதான். அதுதான் NH5. NE4 ஆடலாமா? ஆடக்கூடாது, ஏன்னா நைட் போயிடும். குயினால சப்போர்ட் இருக்கு இந்த பானுக்கு. அப்புறம் ND5 ஆடலாமா? ஆடக்கூடாது, அதே மாதிரி தான். நைட்டை வந்து சும்மா கொடுக்குற மாதிரி ஆகிடும், நைட் வந்து போயிடும். அப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இதுதான், நைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுதான். நான் ஒரே ஒரு பாசிபிலிட்டியை மட்டும் சொல்லல, அந்த பாசிபிலிட்டி தான் வந்து உங்களோட அந்த நைட்டு மூவ் மேக் எ ட்ரிபிள் அட்டாக் அண்ட் ஆப்டைன் எ பீஸ்ங்கிற பசில், அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் நைட்டோட எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வேற எதுவுமே கிடையாது, இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸ் சொல்லிட்டேன். ஒரே ஒரு மூவ் மட்டும் தான் சொல்ல,
அந்த மூ தான் அந்த ட்ரிபிள் அட்டாக் அது என்ன அது கண்டுபிடிங்க பாப்போம் யோசிங்க ஒரு என்னோட நேரத்துல ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் 11 வரத்துக்குள்ள சொல்லணும் இன்னும் ஒரு 6 இருக்கு சரி 1.5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் என்ன பண்ண போறேன் அந்த பசில அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பசில அப்படியே தான் இருக்க போகுது சரிங்களா கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ட்டு பார்ப்போம் நான் வந்து மூவ் பண்றேன் அந்த பசில் வந்து என்ன சார் நான் விளையாடிட்டேன் அந்த பசில் வந்து அப்படியேதான் இருக்கு சொல்லுங்க அப்படியே இருக்குன்னு சொல்றதை விட ட்ரிபிள் அட்டாக் வந்து டபுள் அட்டாக்கா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நைட்டோட எல்லா பாசிபிள் காம்பினேஷன் சொல்லிட்டேன் எல்லா பாசிபிள் மூவ்ஸையும் சொல்லிட்டேன் ஒரே ஒரு மூவ் மட்டும் தான் சொல்லல அந்த மூவ் தான் ட்ரிபிள் அட்டாக் அந்த அது எந்த நைட் நைட் வந்து D3 N3 ND3 அதுதான் கிடையாதுன்னு பாத்துட்டேன் மேம் ND3 ஆனா என்ன ஆகும் நான் பிஷப் ஆல் அடிச்சலாம் ஒயிட் பிஷப் BB5 இருக்க ஒயிட் பிஷப் ஆல் அடிச்சலாம் இல்லையா NE5 இருக்கிற ஒயிட் நைட்டால் அடிச்சிடலாம் இல்லையா C2 இருக்கிற சிப்பாயால் அடிச்சிடலாம் C2 C3 அடிச்சிடலாம் அதனால அதுதான் அந்த அந்த மூணு நான் சொல்லிட்டேன் அது கிடையாது
நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்களா, பதில யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சார். பதில யோசிக்க வேணாம், விளையாடுங்க. பதில் அப்படியே இருக்கட்டும், பதில யோசிக்கலாம். பதில எப்ப யோசிக்க, பதில என்னோட நேரத்துல யோசிங்க, இல்ல யோசிங்க யோசிங்க பரவாயில்ல. கேமும் அப்படியே இருக்குல்ல, அப்படியே ஆடுங்க. அந்த பதில் அப்படியேதான் இருக்கு. பதில் வந்து ட்ரிபிள் அட்டாக்ல இருந்து டபுள் அட்டாக், ட்ரிபிள் அட்டாக்ல இருந்து டபுள் அட்டாக்கு மாறிட்டு. யோசிக்கிறீங்களா? ஆமா சார். ம், சரி யோசி. என்னாச்சு? சரி. விளையாடுங்கம்மா, ஒரு மூக்கு 2 நிமிஷம் தான் அதிகபட்ச நேரம். ராபிட் வச்சிருக்கோம், ஹாஃப் அன் அவர் வச்சிருக்கோன்றதுக்காக எவ்வளவு நேரம் யோசிப்பீங்க? ராபிடே ஹாஃப் அன் அவர், ஈச் ஹாஃப் அன் அவர் தான். ஓகே சார். எல்லா தடவை ராபிட் வராது, ராபிட் போ, ராபிட் போக மாட்டீங்க. 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இருக்கிறதுக்கும் போற மாதிரி ஆகும். யோசிங்க, ஆடுங்க. அந்த பதில் நான் சொல்றேன், அந்த பதில் நான் சொல்லாம இருக்க போறேன், சொல்றேன், ஆடுங்க. நோட்டேஷன் எழுதிக்கிட்டீங்களா? சரி, எழுதிட்டே சார் இருக்கேன். ம், சரி. சார் நான் நகர்த்திட்டேன். ம், நான் பார்த்தேம்மா, உங்களுக்கு இன்னொரு ஒரு பர்சன் இருக்கலாம்னு யோசிக்கிறேன். சரி, அதாவது என்னன்னா, சரி என்ன பண்றீங்கன்னு பாப்போம். நான் ஒரு மூவ் பண்றேன், ஆனா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் விளையாட்டு. சரி, ஆடுங்க. சரி, இப்போ இன்னொரு ஒரு பசில், சரிங்களா? ஏற்கனவே இருக்க பசில் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஒரு பசில், பிளாக் டு மூவ் அண்ட் ஆப்டைன் எ பீஸ் சொல்லுங்க. ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். தெரிய மாட்டீங்களா? ஆமா சார். சரி, அப்ப அது அப்படியே
சரி, இப்ப ஒரு இப்ப இன்னொரு ஒரு பசில் சொல்லுவோம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க இந்த பசில், ஒரு நிமிஷம் அதிகபட்ச நேரம் சரிங்களா. சொல்லுங்க. சார், நைட் வந்து C7ல நைட் C7 கேம் வந்து ஆமா கேம் வேற எப்பயாவது நீங்க வேற யார் கூடயாவது விளையாடும் போது அபாண்டன் பண்ணீங்களா? என்ன சார் கேம் வந்து கேமை வந்து அபாண்டன் பண்ண கூடாது சரிங்களா? அதாவது கீழ வந்து போட்டிருக்காங்க பாருங்க, யுவர் ஆப்போனன்ட் ஹஸ் பீன் வாண்ட் for abandoning the game. If they continue, they will be restricted to only playing other poor sports. வேற யார் கூட விளையாடும் போது அபாண்டன் பண்ணீங்களா? சரி 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 பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கேம் வந்து அந்த இதில் கொடுத்து நம்ம திருப்பி ஆரம்பிக்கிறோம்ல, ஆரம்பிக்கும் போது நம்ம கேமை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணும்போது இல்லை ஆரம்பிக்கும் போது அந்த டைம்ல வந்து அபாண்டன் ஆகி போகாம பாத்துக்கணும் சரிங்களா? சரி, இப்ப நீங்க கண்டுபிடிச்ச பதில் சரிதான், NC7 செக் டபுள் அட்டாக் குயின் போயிடும் சரியா? அதை கண்டுபிடிச்சிங்கல்ல, அதே மாதிரி அப்ப பிளாக்குக்கு ஏன் வந்து நீங்க கண்டுபிடிக்கல? பிளாக்கு கண்டுபிடிங்க பாக்கலாம். சார் இப்ப கேக்குதா? கேக்குதுமா, முன்னாடியும் கேட்டுட்டு தான் என்ன இருக்கு. இல்ல சார், கண்ணாடி க்ளோஸ் ஆகுது சார், டப்பு டப்புனு அடிச்சிட்டு இருந்து மூடிட்டு வந்தேன். சரி 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 சரி. அப்ப அந்த இந்த டபுள் அட்டாக் பாத்தீங்கல்ல, இந்த டபுள் அட்டாக் பண்ணீங்கல்ல? ஆமா சார். நான் அதே மாதிரியான இன்னொரு ஒரு டபுள் அட்டாக் தான் நான் வந்து அப்பயும் சொன்னேன். அந்த அந்த உங்களுக்கு முதல் முதல் ஒரு பசில் ஒண்ணு சொன்னேன்ல, அந்த பசில் என்னது சொல்லுங்க. முதல் முதல் சொன்ன பசில் சரி, அதான் பசில், அந்த பசில் இன்னும் தான் இருக்கு, என்னோட நேரத்துல ஓடிட்டு இருக்கு. நீங்க விளையாடிட்டீங்க சரி, இப்ப நாம என்ன பண்ணுவோம், நான் ஒரு மூவ் பண்றேன், அந்த பசில் வந்து அப்படியேதான் வந்து வச்சிருக்கேன் இருக்கு. ரெண்டு பசில் நம்ம பார்க்கணும் சரிங்களா, ரெண்டு பசில் நம்ம பார்க்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு மூவ் பண்றேன் சரிங்களா. நம்ம நீங்க அந்த பசில் வந்து நீங்க சொல்லலாம், அதாவது எப்படின்னா ஏற்கனவே இப்ப ஒயிட்டோட பசில் சொன்னீங்க, ஒயிட் அந்த மூவ் பண்ணல. இப்ப இன்னொரு பசில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், நான் இன்னொரு அந்த நைட்டு மே நைட்டு மூவ் அண்ட் மேக் ட்ரிபிள் அட்டாக்ன்றது டபுள் அட்டாக குறைஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா, அப்ப டபுள் அட்டாக குறைஞ்சிச்சுன்னு சொன்ன பிறகு அந்த 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 பசில் ஒன்னு இருக்கு, அந்த பசில் ஒன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பசில் என்ன சொன்னேன்னா, பிளாக் டு மூவ் ஆப்டைன் அ பீஸ் ஒன்னு சொன்னேன், அது எப்பனா நீங்க QE6 ஆர்டர்த்துக்கு முன்னாடி, அந்த பசில் ரெண்டுமே. ஓகே சார், நேரம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம 6 நிமிஷம் வச்சுக்கோம் இந்த பசிலுக்கு, அவ்வளவுதான். ஓகே சார். சரி சொல்லுங்க. சரிம்மா, 6 நிமிஷம் ஆயிடுச்சு, சரி விளையாடுங்க, நான் ரெண்டு பசத்தையும் நான் சொல்றேன், உங்க நேரத்துல நான் சொல்றேன் ஆடுங்க.
சரி, இப்ப பி ஸ்கேன் வருதா? நீங்க வருது? நான் பி ஸ்கேன்ல இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி, நான் ரெண்டு பதிலையுமே இப்ப வந்து நான் சொல்லிடுறேன், சரிங்களா? பி ஸ்கேன்ல இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்ப Qe4 செக் ஒரு பான் வந்து உங்களுக்கு கிடைச்சது, சரியா? நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, செக் இங்க இது வந்து அட்டாச் இருக்கு, ஆனா வந்து பீஸ் வந்து லூஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, E3 ஆடிடுவேன், சரிங்களா? NE3 ஆடிடுறதுனால இந்த பீஸ் வந்து இங்க F2 இருக்க பானால சப்போர்ட் இருக்கு, போகாது. இப்ப நம்ம பசில் ஏற்கனவே இருந்த பசிலுக்கு வரும், குவீன் E6 போறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு வருவோம், சரிங்களா? நான் வந்து இந்த பதில் வந்து உங்ககிட்ட உன்னோட ஒரு பதில் தான் கொடுத்தேன். QE5 நீங்க வந்து ஒரு பீஸ் கெயின் பண்ண உடனே, பீஸ் கெயின் சொல்ல முடியாது, ஈக்குவலைஸ் பண்றதுக்காக, ஏற்கனவே ஒரு ஷிப் லூஸ் பண்ணிருந்தீங்க, அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நான் ND5 அண்ணன். அப்ப அந்த இடத்துல பதில் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது கொடுத்த பதில், அதாவது ND5க்கு இங்க இங்க ஏற்கனவே இது பின்ட் பொசிஷன்ல இருக்கு, சரிங்களா? பின்ட் பொசிஷன்ல இருக்கும்போது, பின்ட் பொசிஷன்ல இருக்கும்போது என்னால இந்த E4 இருக்க பானால அடிக்க முடியாது. எதை இந்த நைட்டை எடுத்தா, அப்ப இந்த நைட் வந்து சும்மா நிக்கிற மாதிரி தான் கணக்கு, இந்த ஸ்கொயர்ல சப்போர்ட் இல்லாம சும்மா இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்ப நீங்க N5 ஆடலாம், ND5. அத வந்து இங்க இவங்க வந்து சொன்னாங்க ND5, சரிங்களா? இப்ப இந்த மாதிரி பொசிஷன் வரும்போது தான் நமக்கு அந்த குழப்பம் வரக்கூடாது. நம்ம அப்ப ரூக்கு எழுதுற நோட்டேஷன் மாதிரியே NFD5 னு வரும். F காலம்ல இருக்கிற நைட்டால அடிச்சா ஏமா தெரியுதா? இருக்கீங்களா? இது மைக் ஆஃப் ஆன மாதிரி இருக்கு பாருங்க. அதான் சொல்லும்போது நான் பார்க்க மாட்டேன்.